Hello friends, hello, good morning. Hello, dear Kinya. Iniki breakfast ke maggi panam utte. Idandha atta vegetables atta no noodles. Idhi pandran sotra. Maggi ella kolnigum kudukom. Oru first of adachu oru kadaiyila. Indha maari konja enna ootittu. Konjama kadai setra. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வச்சு பச்சை மிளகாய், இந்த மாதிரி ரெண்டு பச்சை மிளகாய் நீட் நீட்டாக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் போட்டாச்சு. இப்போ ஒரு சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்து பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கணும். அடுத்து சேர்த்துக்கிறேன். மேகி செய்யும்போது எப்பவுமே கொஞ்சம் வெஜிடபிள் சாட் பண்ணால் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு கேரட்டை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டேன். ஒரு ரெண்டு லங்கு மூணு பீன்ஸ் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன். இதையும் எண்ணெய்கிட்ட சேர்த்து வரைக்கலாம். தண்ணியை வர வச்சு போடணும்னா இல்லை, சீக்கிரமாக இது எண்ணெயிலே வந்துடும். ஒரு ரெண்டு நிமிஷம் இது வர போகணும். மேகியில் ஆல்ரெடி மசாலா இருக்கும், இருந்தாலும் நான் காரத்துக்கு ரெண்டே நிமிஷம்னா பச்சை மிளகா போட்டுக்கேன். அது டேஸ்ட்டு காரத்துக்கு ரெண்டுமே. இப்போ ஒரு துளி மிளகாத்தூள் சேர்த்து வெறும் சில்லி பவுடர் வெறும் சில்லி பவுடர் நல்ல பச்சை வசனை போகிறவங்களுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி இருக்கு. ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் வதங்கி வந்துடுச்சு. இப்போது இந்த மாதிரி டம்ளரில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு டம்ளர் அளவில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இது தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் நூடுல்ஸ் ஆட் பண்ணாலும் டேஸ்டாக இருக்கும். மேகி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மசாலா வரும் அது உள்ளவே. இப்போ இந்த தண்ணி கொதிச்சுட்ருக்குல்ல, இப்போ இந்த தண்ணியிலே கட் பண்ணி போட்டுடலாம். மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு பேக்கெட் மசாலா ஆட். கொதி வர ஸ்டேஜில் இந்த மாதிரி கொத்தமல்லியை வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்படி தூவி விட்டுருக்கலாம். கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மசாலா தண்ணி கொதிச்சுன்னா மேகி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும், உங்களுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு. மேகியை இந்த மாதிரி ரெண்டு பீஸாக உடச்சி இப்படி சேர்த்துக்கலாம். எதுக்கு மேகியை உடச்சி சேர்த்துக்கிறோன்னா ஃபுல் பக்கெட்டை போட்டால் அப்படி நீட் நீட்டாக வரும். சாப்பிடும்போது வாய்க்கு கரெக்டாக கிடைக்கணும்னா நம்ம ஒரு ரெண்டு பீஸாக இல்லை நாலு பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது
என்னடா 2 மினிட்ஸ் மேகிக்கு 5 நிமிஷம் வீடியோ போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. டைம் கொதிக்கிறதுக்குலாம் லேட் ஆகும், வேகிறதுக்கு 2 நிமிஷம் இருந்தால் போதும். நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ திறந்து பார்த்துக்கலாம். டங்கடாயம் பசுவையான மீ மேகி ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு கால் ஸ்பூன் மிளகு தூக்கி சேர்த்துக்கிறேன். ஒரு ஒருத்தங்களுக்கு மேகி சாப்பிட்டா ஜீவன் ஆகுதுங்களா, குழந்தைங்க கூட நல்லது வேணான்னு விட்டுருங்க. இந்த முட்டை கூட போட்டு செய்யலாம். நான் இன்றைக்கி வெஜிடபிள் மேகி முட்டை செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். தேங்க்யூ. பாய் பாய்.